நாடுதான் எனது குடும்பம் அப்படின்னு பிரதமர் சொன்னது பாஜகவுக்கே நெருக்கடி ஆயிடும் போல இருக்கிறது. எதிர்கட்சிகள் கடும் விமர்சனங்கள் புள்ளி விவரங்களை கொடுத்து பேசுறாங்களே சார். அதாவது சாய்வாலன் சொன்னாங்க, அது அப்படியே பாரத பிரதமர் எப்படி பயன்படுத்தினாலும் தெரியும். ஆனா அது உண்மையா சார்? அப்புறம் சொல்லுங்க சார், ஒன்றும் தவறு இல்லையா? அவரு தன்னை ஒன்றும் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, ஜெயிச்சு வந்தார். அதுக்கப்புறம் சோக்கிதார் சோர் 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 சோக்கிதார்னு சொன்னாங்க, அதையும் தனது சாதகமா பயன்படுத்தி நான் தான் சோக்கிதார்னாரு. 2019 நாட்டு பற்ற சாதகமா பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல வரீங்க? நாட்டை இல்ல சொல்ற, அதாவது தன் மீது வீசப்படுகின்ற அம்பை திருப்பி அடிக்கின்ற தைரியம், உண்மை, நேர்மை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறார். இன்னைக்கு சென்னை கூட்டத்தில் பேசுறார், மேரா பாரத் மேரா பரிவார், ஆப் லோக் மேரா பரிவார், நீங்க எல்லாரும் என் குடும்பங்கிறார். லாலு பிரசாத் யாதவ் சொல்றாரு, லாலு பிரசாத் யாதவ் சொல்றாரு மோடிக்கு ஃபேமிலி ஹேக்கியா அப்படின்னு கேக்குறாரு. முதல் சுற்றுல நான் என்ன கேட்க வரேன்னா, உங்கள்ட்ட இப்ப அதுக்காக அவங்க வைக்கிறாங்களா தொழிலாளர்கள் ஏழைகள் எல்லாம் பட்டியலிடுறாங்கல்ல, அது உங்களுக்கு நெருக்கடியா வராதான்னு கேக்குறேன். இப்ப மணிப்பூர் எல்லாம் சொல்லி காமிக்கிறாங்கல்ல, அது நெருக்கடியா இல்லையான்னு கேக்குறேன் சார். 100% மணிப்பூர் நான் சொல்றேன் சார், நீங்க ஒரு ஹிஸ்டரி எடுத்துக்கணும் சார். மணிப்பூர்ல மியான்மரோட பார்டர் வந்து 1643 கிலோமீட்டர், இந்தியாவோட பார்டர் மணிப்பூர் 390 கிலோமீட்டர் பார்டர் மியான்மரோட கிடக்குது. மிசோரம் 510 கிலோமீட்டர், நாகாலாந்து 215 கிலோமீட்டர். இப்படி நீங்க இருக்கிற இந்த கிலோமீட்டர்ல இப்பதான் சார் நாம ஃபென்சிங் போட ஆரம்பிச்சிருக்கிறோம், பவுண்டரி பிக்ஸ் பண்ணி ஃபென்சிங் போட ஆரம்பிச்சிருக்கோம் சார். இது வரைக்கும் காங்கிரஸ் செய்யல, கூட இருந்த கம்யூனிஸ்ட் செய்யல, இன்னைக்கு நம்ம எல்லையை பிக்ஸ் பண்ணி ஃபென்சிங் போடுறோம் சார். நீங்க எந்த அளவுக்கு வெளியில இருந்து தாக்குதல் இருக்கிறது, பயங்கரவாதம் இருக்கிறது, கடத்தல் இருக்கிறது, போதைப் பொருள் கடத்தல் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசப்படுகின்ற விஷயம் போதைப் பொருள் கடத்தல், உங்களுக்கு தெரியாது. எதிர்கட்சிகளினுடைய விமர்சனத்தை திருப்பி கொடுத்துட்டார் பிரதமர் வந்து, நாடுதான் எனது குடும்பம்னு பதிலடியா கொடுத்திருக்கிறார் சொல்றீங்க. நம்ம பேச புரிஞ்சிருச்சு சார். நீங்க சொல்லுவது வந்து இல்ல சார், இல்ல அவர் சொல்ல மட்டும் இல்ல சார், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார். எப்படி எல்லாம் செய்யறாருன்னா, நீங்க அவருடைய மனதின் குரல் நீங்க கேட்டிருப்பீங்க, ஒவ்வொன்னையும் தேடி பிடித்து தேடி பிடித்து, ஒரு சின்ன ஒரு சாதாரண மதுரையில சலூன் கடையில வைத்திருக்கிற ஒரு லைப்ரரியை கூட, புத்தக கடையை கூட போய் கனெக்ட் ஆகிறாரு அப்படின்னு சொல்றீங்க. நரசிம்மராவுக்கு அவர்களுக்கு பேசலாம் நாகராஜ், இதற்கே நம்ம பதில் தேடினா சரியா இருக்கும் நினைக்கிறேன். நான் எடுத்துறேன். இப்ப அவர் சொல்றது வந்து, இப்ப பிரதமரை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் ஒரு அம்ப வீசுனா அதையே பிடிச்சி திருப்பி வீசுவார், அதுலதான் இப்ப நாடு என் குடும்பம்னு எடுத்திருக்கிறார் அப்படின்னா எதிர்கட்சிகள் நெருக்கடி. நாட்டை சீரழிக்கிற தேச விரோத சக்தியாக பாஜக இருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. முழுக்க பாகுபாடுதான், முழுக்க முழுக்க தேச விரோத செயல்களை தான் வந்து மோடி செய்யறாரு. நீங்க அவர் வந்து உண்மையில எல்லாமே ஒண்ணு அப்படின்னா, வந்து குஜராத் ஹார்பர்ல எவ்வளவு வந்துச்சு அப்படிங்கிறது, அத பத்தி பேசுவோம். நாகராஜ், மிஸ்டர் நாகராஜ், நீங்க அதானியுடைய துறைமுகத்துல எவ்வளவு போதைப் பொருட்கள் வந்துச்சு, அது எவ்வளவு போனுச்சு, எவ்வளவு பிடிச்சாங்க அப்படிங்கிறது, வருத்தம் தெரிவிக்கிறீங்களா? மோடிக்கு வீடு இல்லைன்னு சொல்றீங்க, மோடிக்கு வீடு இருக்கு அப்படின்னு நான் ஆதாரப்பூர்வமா சொன்னேன். அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றுக்காரரா இருக்கிறார் பாருங்க. சும்மா இங்க பாருங்க, நிறுத்த கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த மாதிரி நாகராஜ் அவரை பேச விடுங்க, அனுமதிங்க பிளீஸ். நான் சொல்றது என்னன்னா, சமஸ்கிருதம் அப்படிங்கிறதும் தமிழ் அப்படிங்கிறதும் எல்லா இந்தியாவினுடைய குடும்பம் சொல்லி சொல்றாங்கல்ல, சமஸ்கிருதத்துக்கு அவர் ஒதுக்கின நிதி கடந்த 8 ஆண்டுகள்ல, அவர் 10 ஆண்டுகள்ல அவர் ஒதுக்கின நிதி வந்து 1448 கோடி ரூபா. பதற்றப்படாதீங்க, இருங்க, நான் ஆதாரப்பூர்வமா பேசுறேன்.
என்ன போய் சொல்லுங்க, முடியும் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வந்து ஆட்சி மொழியா கொண்டு வரும், வழக்காடு மொழியா கொண்டு வரும் சொல்றாங்க. சரி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, மத்திய பிரதேசத்தில் இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, மேற்கு வங்கத்தில் இருக்கு, எல்லா குஜராத்தில் இருக்கு, ஏன் தமிழ்நாட்டில் வந்து ஏன் கொண்டு வர மாட்டீங்க? சாகுபாடா இல்லையா? இந்தியாவுடைய பிரதமராக இருக்காரு.